ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோத் ஜோன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம இதுவரைக்கும் தமிழ் க்ளோத் ஜோன் யூடியூப் சேனல்ல AWS அண்ட் டெவாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். புதுசா லினக்ஸ்ல சம் கமாண்ட்ஸ், அதாவது சம் யூஸ்ஃபுல்லான கமாண்ட்ஸ் போடலான் இருக்கிறோம். அதே மாதிரி சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் செல் ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கமாண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்துட்டு போடலான் இருக்கிறோம். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வீடியோவான இதுல வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்மளுடைய செல் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லைங்களா, செல், அந்த செல் ப்ராம்ப்டை எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போகலாம். இப்போ நான் என்னுடைய கமாண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னுடைய உபுண்டு மிஷினுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய யூசர் நேம் அண்டு ஹோஸ்ட் ஐடி வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, க்ளோத் ஜோன் அட்டு தமிழ் க்ளோத் அப்படின்ற மாதிரி போட்டு நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம், டாலர் சிம்பிள், எந்த இடத்துல நம்ம இதில் எந்த லொக்கேஷனில் இருக்கிறோம் அப்படின்ற போது வந்து இங்க வந்து இருக்கும் PW போட்டா தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்றது, இந்த பாசிவ் செல் கமாண்டை, செல் ப்ராம்ப்டை, இந்த செல் ப்ராம்ப்டை எப்படி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண போறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, அதுக்கான கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா PS கேப்சல் அடிச்சுட்டு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் செல் கமாண்டோட மெயின் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றதுக்கான கமாண்ட். ரெண்டு கமாண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு சிங்கிளா டபுள் கோலம் ஏதோ ஒரு கோலம்க்குள்ள நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன். எஸ்கே வாட் எவர் நான் என்ன மாதிரி எவ்வளோ வேணாலும் என்ன கொடுக்குறனோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து கோலை நாம் வந்து ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ட்ரு எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன ப்ராக்கெட்டுகள் கொடுத்தனோ அது வந்து இங்கே வந்து தெரியுதா உங்களுக்கு, இது கமாண்ட் தான், இது நம்மளோட செல் ப்ராம்ப்ட். இப்போ நீங்கள் PW கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த பிளேஸில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஆனால் நீங்கள் இதே இது நீங்கள் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணாலோ இல்லை நீங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ண போகிறமோ அது இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரரியான என்ட்ரி தான். பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக பேஸ் ஆர்எஸில் என்ட்ரி போடணும். அது எப்படி நான் உங்களுக்கு பார்க்குறேன் சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு வந்துட்டு இந்த இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது நீங்கள் ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது இந்த நேம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, இதை கஸ்டமைஸ் பண்ணி நான் காட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான இது எது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். சம் லோகோ கூட நீங்கள் கொடுக்கணா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்துட்டு இப்போ தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நாம் வந்துட்டு என்ன மாதிரி வேணால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கோலெல்லாம் கொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அது மாதிரி இங்கே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்போ நான் கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு இதுதான் நிற்கும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நீங்கள் இதில் அஸ் யூஷுவல் எப்படி கமாண்ட் யூஸ் பண்ணுங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம அங்கே போய்க்கலாம். சிடி எல்லா கமாண்ட் கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு இன்னொரு கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து PS1 ஒரு கமாண்ட் இருக்கு. PS1 பார்த்துட்டோம். PS2 ஒரு கமாண்ட் இருக்கு. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் லைன் நம்ம போகும்போது அதில் வந்து நம்மளுடைய நேம் தெரியணும். அதாவது இப்போ நான் வந்து எக்கோ கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு நார்மலாக எக்கோ கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் கோலம் நம்ம ஆரம்பிச்சுட்டு திஸ் இஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோலம் கொடுத்துட்டு வந்தனால நமக்கு இப்படியே கேட்கும் தமிழ் க்ளவுட் அப்புறம் ரெண்ட் அடிக்கிறேன். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. எப்போ நீங்கள் முடிக்கிறீங்களோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல முடிக்கிறேன்னா கோலம் போட்டு அடிச்சிங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் திஸ் இஸ் தமிழ் க்ளோட் நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் இந்த ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல இப்படி வருது இல்லைங்களா, இந்த கோல இந்த இடம் இந்த இடத்துல எனக்கு ஒரு நேம் வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு இது இருக்குது. இதே இதில் சேமில் PS2 அப்படி நீங்கள் கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன கொடுக்கலாம், இப்போ வந்து நான் ராஜா அப்படின்னு நான் கொடுத்துறேன்னு வைங்களேன். கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துருச்சு. இப்போ திரும்பவும் நம்ம எக்கோ கமாண்ட் கொடுத்து பாருங்கள். எக்கோ கமாண்ட் கொடுத்துட்டு நார்மலாக அதே இது கொடுத்துங்க திஸ் இஸ் வாட் எவர் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா ராஜா வரும். தெரியுதா உங்களுக்கு, நம்ம ஒவ்வொரு முறை எத்தனை என்ட்ரு அடிக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே ராஜா வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் லைன் வரும்போது அதில் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸாக ஒரு நேம் வேணும்னா PS2 யூஸ் பண்ணிக்கலாம். PS1 எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தத்தையே இந்த யூசர் நேம் அட்டு இந்த ஹோஸ்ட் நேம் மாற்றணும், உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இதே எப்படி பர்மனெண்ட்டாக என்ட்ரி போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு பேஸ் ஆர்சியில் வந்து என்ட்ரி போட மாதிரி இருக்கும். நான் VI கொடுத்துட்டு பேஸ் ஆர்சி நம்ம எங்கே இருக்கிறோம்னு தெரியல. PWD கொடுத்து ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். ஹோம் டைரக்டரியில் வந்து நீங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு என்னுடைய ஹோம் டைரக்டரிக்குள்ளே நான் போயிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு VI பேஸ் ஆர்சி கொடுத்தீங்க அப்படின்னா
வரும். இதுக்குள்ளதான் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், கீழே ஸ்லாஷ் போட்டுட்டு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பிஎஸ் ஒன்னு போட்டீங்கன்னா இங்க தெரியுது பாருங்க. இப்ப நம்ம நார்மலா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான் பிஎஸ் ஒன். இந்த இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதுக்கெல்லாம் யூசர் நேம், ஹச்னா போஸ்ட் நேம், இந்த மாதிரி ஒவ்வொருக்கு மீனிங் இருக்கு. இவ்வளவு பெரிய இது யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு வந்துட்டு அங்க வந்துட்டு என்ன வருது இந்த மாதிரி க்ளோட் ஜோன் அட்டு தமிழ் க்ளோடு இந்த கோலன் இதெல்லாம் வர்றதுக்கான ரீசன் இதுதான். ஃபர்ஸ்டா நான் வந்துட்டு ஓபன் பண்றேன், எடிட் போயிட்டு இங்க பிஎஸ் ஒன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு வரும். அதுல மேல இருக்கு பாருங்க இஃப் எல்ஸ் எல்லாம் கண்டிஷன் கொடுத்து அதுல சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைட்டில் எக்ஸ்டர்ம் செட் அந்த டைட்டில் இருக்கு இல்லைங்களா, இதுல இருக்கக்கூடிய அந்த பிஎஸ் ஒன் அப்படின்ற கமாண்ட் இதுல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதனாலதான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இப்ப ஆல்ரெடி இருக்கிறது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இதைதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. இப்ப வந்து நான் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு தேவையானது இப்போ நான் வந்து ஒரு டெமோ டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டெமோ கிரியேட்டர்னு கொடுத்துட்டு நான் இப்போ வந்து இதை சேவ் பண்ணுறேன் சரிங்களா. சேவ் பண்ணிட்டேன். இப்போ பேஸ் அரிசியில் நம்ம எதாவது என்ட்ரி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொடுக்குற கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் அரிசியில் பேஸ் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பேஸ் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி போ. இப்போ நான் பேஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா டெமோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எத்தனை காலம் ஓப்பன் பண்ணீங்கனாலும் டெமோ தான் வரும் தெரியுதா உங்களுக்கு. இப்போ நீங்கள் நியூவாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க இல்லை சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க எப்போ ஓப்பன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டெமோ தான் வரும். ஏன்னா நம்ம பேஸ் அரிசியில் போயிட்டு என்ட்ரி போட்டுட்டோம் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு வேணும் இது திருப்பி ரிட்டர்ன் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கமாண்ட் இருக்கு இல்லைங்களா பேஸ் அரிசி நம்ம பேக்கப் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கமாண்டை நம்ம வந்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணிடலாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் நான் பேஸ் கொடுக்குறேன், ஏன்னா நம்ம பேக்கப் எடுத்து வச்சு ரீஸ்டோர் பண்ணிட்டோம். திருப்பி நான் பேஸ் கொடுத்து நம்ம பழசே வந்துடும் சரிங்களா. ஓகே இவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் பிஎஸ் ஒன்று பிஎஸ் டூ. பிஎஸ் ஒன்று மூலிமா நம்மளுடைய இந்த யூசர் நேம் அண்டு ஹோஸ்ட் நேம் இந்த இருக்கக்கூடிய இந்த பேஸ் செல் ப்ராண்ட்டை வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதை பார்த்தோம். பிஎஸ் டூ வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன் வரும்போது நம்ம வந்து அந்த இடத்துல அந்த இடத்துல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வேறு நேம் வரணும் அப்படின்னா பிஎஸ் டூ. இது எல்லாத்துக்குமே பர்மனண்டான என்ட்ரி போடணும் அப்படின்னா பேஸ் அரிசியில் என்ட்ரி போடணும். அதை பேக்கப் எடுத்து வச்சுட்டு பெட்டர், ஏன்னா அப்போ தான் திரும்ப நமக்கு பழசு வேணும் அப்படின்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணுறப்பல நம்ம பேஸ் அரிசியில் என்ட்ரி போடணும்னு கொடுக்குற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஓகேங்களா. ஓகே நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம லினக்ஸில் இன்னொரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்டோட சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.